ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இட்லி தோசைக்கு எப்பவும் ஒரே மாதிரி சட்னி பண்ணாம இந்த மாதிரி பருப்பே இல்லாத சாம்பார் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பருப்பே இல்லாத சாம்பாரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சாம்பார் பண்றதுக்கு குக்கர்ல ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். ரெண்டு தக்காளிய கட் பண்ணி சேர்த்துடலாம். மூணு பச்சை மிளகாய், ஒரு அஞ்சு பல் பூண்டு, ஒரு கப் அளவுக்கு தண்ணி. குக்கரை மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு மூணு விசில் வேக வச்சு இறக்கிடலாம். ஒரு மூணு விசில்ல வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் கடாயி வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடாடதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு மூணு வரமிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு மூணு பல் பூண்டையும் நல்லா தட்டிட்டு சேர்த்துடலாம். கொஞ்சமா கருவேப்பிலையில எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம வெங்காயம் தக்காளி வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், கொஞ்சமா பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு மூணு நிமிஷமா நல்லா குதிச்சு வெந்துட்டு இருக்கு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு மூணு நிமிஷமா நல்லா வெந்து சாம்பார் ரெடி ஆயிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கடைசியா கொஞ்சமா மல்லியலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிட வேண்டியதா. டேஸ்டியான பருப்பே இல்லாத சாம்பாரை இட்லி தோசையோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.